ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோன்பேயில் நீங்கள் கொடுத்து வச்சுருக்க ஆட்டோ பேமெண்ட் மெத்தடை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், வாட்டர் பில், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டு பில், ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி கரெக்டாக அந்த டேட்டுக்கே வந்து பேமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன்பேயில் நீங்கள் வந்து ஆட்டோ பே மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருப்பீங்க. சம்டைம்ஸ் அந்த ஆட்டோ பே மெத்தடை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி பண்ணுறது, அதை பற்றி எப்படி சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபோன்பேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோன்பேயில் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஆட்டோ பே ஆகிருக்க ஒரு பேமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டோ பே ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஆட்டோ பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் அதை கிளிக் பண்ணேன்னா அதோடய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். இது வந்து ஆட்டோ பே பேய்க்கான செட்டிங்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணனா இந்த பேஜிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிசிட்டி பில்லாகவும் இருக்கலாம், கேஸ் பில்லாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து ரிமூவ் ஆட்டோ பேன்னு கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபோன்பேயோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக மெனு பார்க்கு போயிடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும்போது ஆட்டோ பே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் ஆட்டோ பே செட்டிங்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்களோ எல்லா பேமெண்ட்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் பில்லு, கேஸ் பில்லு, ப்ரீபெய்ட் ஃபோன் பில்லு, இதெல்லாமே கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா வரிசையாக இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் ஆட்டோ பே கொடுத்தீங்களோ அதெல்லாமே இதில் தான் வந்துருக்கும். ஸோ எதை கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆட்டோ பேங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரிமூவ் ஆட்டோ பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து ஆட்டோ ரிமூவ் ஆட்டோ பேக்கு கீழே கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனுடைய யூபிஐ ஐடி யூபிஐ பின்னை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த யூபிஐ பின்னை டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பழைய மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணுற செக்ஷனுக்கு வந்துடும். அதாவது மந்த்லி மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போகிறத அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்ஸ் வந்து சென்ட் ஆகுது, ஜஸ்ட் மந்த்லி மந்த்லி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ பேங்கிறது ஒரு நல்ல மெத்தட் தான், பட் அது எப்போவுமே நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கன்வெக்ட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.